வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்இடி ஹெட்லைட்டை பற்றி ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்னஸாகவே இருக்கும்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 12 வாட் அப்படிங்கிற நார்மல் பைக் பேட்டரியில் சப்போர்ட் ஆகக்கூடியது. லோ பீம் பார்த்திங்கன்னா 30 வாட்ஸும் ஹை பீம் பார்த்திங்கன்னா 50 வாட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேலோட இருக்குது. நம்ம எப்போ எல்இடி லைட்டோ ப்ரொஜெக்டரோ செலக்ட் பண்ணும்போது கூலிங் ஃபேலோட செலக்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இதை பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் இதில் இருக்குது. ஸோ இதில் கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்ன மாதிரி எது சூஸ் பண்ணாலும் கூலிங் ஃபேனோட இருக்கிறத சூஸ் பண்ணோன்னா ஹீட்டை குறைக்கிறதுனால லைஃப் லாங் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா பைக்குக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த கேப் கட் பண்ணிவிட்டு சின்ன பைக்கை ஃபிட் பண்ணுறதுக்காக 2 அசிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ. இது எப்படி பைக்கில் ஃபிட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதை என்னுடைய RTR 200 நான் ஃபிட் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 LED பல்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து பார்த்திங்கன்னா லோ பீமுக்கும் 3 சேர்ந்து ஹை பீமுக்கும் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்பாச்சி 200 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஹெட்லைட் ரொம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மேலே இருக்க அந்த 2 ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா கீழே 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணாலே போதும், ஃபுல்லாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக லூஸ் பண்ணாலே ஹெட்லைட் அப்படி லைட்டாக முன்னாடி வந்துடும். ஸோ அதிலேருந்து ஈஸியாக நம்ம ஹெட்லைட்டை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டை லைட்டாக முன்னாடி தள்ளினாலே போதும். ஸோ தலை தொங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைக் பார்த்திங்கன்னா BS4 லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர BS6 மட்டும்தான் எல்இடி லைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிறத ஃபுல்லாக கழட்டிட்டேன். கீழே இருக்கிறத லைட்டாக லூஸ் பண்ணாலே போதும், ஃபுல்லாக கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செம்ம டைட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணால் போதும். ஸோ ரெண்டு சைடு இதே மாதிரிக்கு ஃபுல்லாக லைட்டாக மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு ஹெட் லைட்டை லைட்டாக கீழே இறக்கிக்கலாம். ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரி இதுதான், ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக ஹெட்லைட்டை கீழே இது பண்ணாலே போதும், ஸ்பீட் அமெண்ட் வர கேபிள் மூலமாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்காக ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பிளக்கை முதல்ல அன்பிளக் பண்ணால் தான் நம்ம அதை ரிமூவ் பண்ண முடியும். கடைசியில் மண்டபம்ல இருக்க கொண்டையை மறந்துட்டு எப்போ. ஸோ ஃபஸ்ட்டு அதை பிளக்கை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ப்ரூஃப் ரப்பரை எடுத்துடலாம். ஸோ ரொம்ப டைட்டாகவே இருக்குது, எடிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பிளக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை அதான் 3 பின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற எல்இடிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக பிளக் பண்ண போது எந்த வித எக்ஸ்ட்ரா எந்த வித ஆல்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ ரப்பரை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னு தான் பெரிய பஞ்சாயத்து, கலட்டுறது ஈஸி. ஸோ ஸ்க்ரூ உள்ளே விழுந்துச்சுன்னா இப்போ ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணாமலே ஈஸியாக பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபைனலில் என்னென்னலாமோ ஆகிப்போச்சு, அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ அந்த பின் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி நம்ம பழைய எல்இடி பல்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணும்போது தான் இந்த சைடு இருக்க ஸ்க்ரூ உள்ளே விழுந்துருச்சு, அதனால் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ பல்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் பைக்கில் இருக்கிற ஒரிஜினல் ஸ்டாக் பல்ப்பு. இது இதே பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் தான். ஸோ 200 சிசிக்கு மேலே இருக்கிறப்போ இருக்கிற பைக்கில் எல்லாமே 50 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்இடி போடுறோம். ஸோ அதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியாக பிளக் பண்ணாலே போதும், எக்ஸ்ட்ரா எந்த ஆல்டரும் தேவையில்லை. ஓகே, பைக்கோட இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இது வண்டி ஸ்டார்ட் பண்ண தான் பல்ப் எரியும். AHO அப்படிங்கிறதுனால பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், பைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, பல்பு இப்போ பிரைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் ஓடுறத அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா 2 பல்ப் எரியுது, லோ பீமில் இருக்குது.
மொத்தம் மூணு இருக்குது, மூணு எல்இடியில் ரெண்டு எரியுது. பைக் இப்போ லோ பீமில் இருக்குது, ஸோ இதே நல்ல பிரைட்னஸாக இருக்குது. ஸோ இந்த எல்இடியில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் ஆகாது, ஸோ கிளியராக இருக்குது விசிபிள், பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ இப்போ ஹை பீம் போட்டிருக்கேன், இப்போ லோ பீம் போடும்போது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எரியுது. ஓகே, இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுத்ததில் சொல்லியிருந்த மாதிரிக்கு கூலிங் ஃபேன் நல்லாவே ஓடிட்டுருக்கு. ஸோ அதை அப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ தெரியாது, பைக் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஃபேன் ஸ்லோவாக ஓடி நிற்கும்போது அதை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, பார்த்தீங்களா கூலிங் ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஸோ கூலிங் ஃபேனோட செலக்ட் பண்ணுறது தான் லாங் லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ என்னுடைய 200 ஃபிட் பண்ணிவிட்டேன். பிரைட்னஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து லோ பீம், இப்போ ஹை பீம் யூஸ் பண்ணால் ஒன்று எக்ஸ்ட்ரா எரியும். ஓகே, அதை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். இப்போ வந்து ஹை பீமில் இருக்குது, லோ பீம் ஆனவுடனே மேலே இருக்கிற அந்த ஒரு எல்இடி மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஹை பீம் போடும்போது அந்த எல்இடி ஆன் ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ நைட்டு எப்படி விசிபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நைட் டைமில் நான் பைக் அதை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பைக்கை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்இடியோட விசிபிள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த லைட்டோட ரொம்ப பிரைட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான பல்ப் பார்த்தீங்கன்னா இதோ நார்மல் பல்ப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபோக்கஸ் மட்டும்தான் ஆகும். ஸோ சைடில் அந்தளவு பர்ராக தான் இருக்கும், அந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது நார்மல் லைட்டு. ஸோ இப்போ எல்இடி போட்டோன்னே இதோட எஃபெக்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ சைடு விசிபிள் ஃபுல்லாக கிளியராக தெளிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் 50 வாட்ஸ் தான். அப்பாச்சு 200 160 கம்மியாக தான் வருது. 200 பொறுத்த வரைக்கும் 55 வாட்ஸ் வந்துட்டுருக்கு. பட் அதோட எல்இடி கிளியராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது 55 வாட்ஸ் தான். ஸோ அந்தளவு சைடெல்லாம் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மல் பல்ப் இது. ஸோ இப்போ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்லெல்லாம் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எல்இடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக, அந்தளவு பிரைட்னஸும் சரி எல்லாம் கிளியராகவே இருக்குது. ஓகே, ஸோ அதை எதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் ஸ்டாக் பல்போட எல்இடியோட பவர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்லேருந்து அதை பார்க்குறோம், அதோடய பிரைட்னஸ் எப்படி அந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ எல்லா கலரோட ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு பர்ராக இருக்காது, கிளியரான விசிபிள் கிடைக்கும். அதை பார்த்திங்கனாலே சைடில் இருக்கிற அந்த செடியை பார்த்திங்கனாலே தெரியும், அந்தளவு கிளாரிட்டியாகவே அந்த வியூ இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிக்கே ஆக்சுவலாக எல்இடி ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு. மறுபடியும் நான் அந்த ஒரிஜினல் பல்ப் போடும்போது நான் பட்ட பாடு இருக்கேன், அந்த ஒரு ஸ்க்ரூ உள்ளே விழுந்துருச்சு. ஸோ அதனால் பைக்கோட ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ஹெட்லைட்டை மட்டுமா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஹெட்லைட் ரிமூவ் பண்ணணும்னா அந்த ஸ்பீடாமீட்டரோட கேபிள் எடுக்கணும். ஸோ அதுக்காக ஸ்பீடாமீட்டரை கழட்ட வேண்டியதாக போச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஸ்க்ரூ உள்ளே விழுந்ததுனால லாஸ்ட்டில் பெரிய பஞ்சாயத்தே ஆகிப்போச்சு. ஸோ பைக்கோட ஸ்பீடாமீட்டரை கழட்டி, ஹெட்லைட்டை கழட்டி, அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஃபிட் பண்ணுறோம்னு போதும்போது நான் ஆகிப்போச்சு. ஸோ அதை கழட்டும் போது சும்மா இருப்போம், நம்ம ஐடியா தோணி போய் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அதோட ஹெட்லைட் எடுத்து ப்ரீடேட்டர் மாதிரி இருக்கிறதுனால எடுத்து என்னோடய ஃபேஸில் வச்சுட்டு ஸோ 2-3 செல்ஃபி எடுத்தேன். ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மாற்றுக்கு ஒரு பெரும்பாடாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பைக்கோடைய மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃபாக் லேம்ப் ஆகட்டும், ஸோ 6 LED லேம்ப் இது. ஸோ இந்த மாதிரி எல்இடி பல்ப்ஸு, ஃபாக் லைட்டு, ஸோ இந்த மாதிரி எது வேணும் அப்படின்னாலும் எம்கே பைக்கர் பிக்சப் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நான் எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான் கிடச்சிட்ருக்கோம். ஸோ ஆன்லைனில் நான் அதை பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மாடிஃபிகேஷன் சீரிஸ் எதுவும் தேவை அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா பார் எல்இடி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கலர் இருக்குது. இது டபுளாகவும் ஒர்க் ஆகும், லைட்டும் ஒர்க் ஆகும், இண்டிகேட்டர் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம். ஸோ அந்த ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேனோட தான் இருக்குது. கூலிங் ஃபேன் இருக்கிறதும் இருக்குது, இல்லாததும் இருக்குது. ஸோ கூலிங் ஃபேனோட வாங்குறது தான் லாங் லைஃப். ஸோ இதில் இந்த எல்இடி சொல்லி இந்த மாதிரிக்கே ப்ரொஜெக்டரும் அப்படி தான், கூலிங் ஃபேனோட இருக்குது. ஸோ எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான். ஸோ எது வேணும்னா விசிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு எல்இடி லைட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ். நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தது வந்து 50 வாட்ஸ், இது 40 வாட்ஸ். ஸோ இதுவும் கூலிங் ஃபேனோட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பைக் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.